ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகானோட பெருமைகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த மகான்களுடைய குருமார்களுடைய பரிபூரணமான அருள் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அதுதான் நம்மளோட பிரார்த்தனை ஒரு குருபொருள் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய திருப்பொருள் ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போகிறோம் ஒரு முதலாளியை பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மேனேஜரை முதல்ல பார்க்கணும் மேனேஜரை பார்த்தா தான் முதலாளியை பார்க்க முடியும் அதுபோல் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல குருவை பார்க்கணும் குருவோட தரிசனம் கிடைக்கணும் அதன் பிறகுதான் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மகான்களது தரிசனம் அப்படிங்கிறது தான் இந்த மனசுக்கு ரொம்ப பரவசமான ஒன்று அந்த இடத்துல தியானம் இருப்பது அந்த மகானை நமக்கு எப்படி வழிபட தோன்றுகிறதோ அந்த வகையில் வழிபடுவது இதெல்லாம் தான் நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் சென்னை மாநகரத்தில் ரெட்டிகள் செங்குன்றம் பக்கத்தில் புழல் அப்படின்னு இருக்குது இந்த புழலில் இருக்கிற சிறைச்சாலை ரொம்ப ஃபேமஸ் அந்த புழல் பகுதியில் காவாங்கரை அப்படின்னு ஒரு இடம் ஏரி ஓரமாக இருக்கும் இந்த காவாங்கரையில் கண்ணப்ப சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் இந்த மகானுடைய சமாதி இந்த காவாங்கரையில் இருக்குது சபரிமலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு காட்சியை பார்த்துருப்பாங்க சபரிமலையில் அதாவது எரிமேலியில் பம்பாலேந்து மேலே ஏறி போகும்போது ஒரு காட்சி பார்ப்பாங்க ஒரு குரூப்பாக ஐயப்ப பக்தர்கள் செல்கின்ற போது ஷோல்டர் பேகுன்னு சொல்லுவோம் சோல்டர் பேகு சைடில் ஒரு பை தொங்க விட்ருப்பாங்க இந்த பையில பார்த்தோம் அப்படின்னா காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் அடியார் திருக்கோட்டம் அப்படிங்கிற எழுத்துக்களை பார்த்துருக்க முடியும் சபரிமலைக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த பை தாங்கின பக்தர்களை பார்க்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு சபரிமலையோடு தொடர்புடைய மகான் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் இந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது யாருக்கும் காரணம் தெரியாது இந்த காவாங்கரையில் கண்ணப்ப சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஐயப்ப பக்தர் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஏற்பட்டிருக்கலாம் அவரால் சபரிமலைக்கு போக முடியல அந்த வருஷம் ஒவ்வொரு வருடம் போய் ஜோதியை தரிசிப்பர் ஜோதியை தரிசிப்பார் அன்னைக்கு போக முடியல அவர் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளுடைய பக்தர் சரி தெய்வத்தை தரிசிக்க முடியல இன்றைக்கி நம்ம குருவை தரிசிக்கலாமே அப்படின்னு மகரஜோதி தோன்றக்கூடிய அந்த வேளையில் காவங்கரைக்கு வர சுவாமிகளுக்கு முன்னாடி உட்காந்துருக்க கண்ணப்ப சுவாமிகளுக்கு தெரியாதா தனது பக்தன் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கான்னு தெரியாதா என்னடா இன்றைக்கி மகரஜோதி பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்கியா சபரிமலைக்கு போக முடியலையேன்னு ஒரு எண்ணத்தில் இருக்கியான்னு கேட்குறார் அவருக்கு தூக்கி வாரி போடுறது ஆமாம் சாமி என்னால் சபரிமலைக்கு போக முடியல இப்போ நான் சபரிமலையில் இருந்த மகரஜோதியை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் வாடா உனக்கு நான் மகரஜோதி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த பக்தனை கூட்டிண்டு போய் ஏரிக்கரை ஓரமாக நடக்கிறாராம் ஒரு கணம் கண்ணை மூடச் சொல்கிறார் பக்தனை அடுத்த விநாடி கண்ணை திறக்க சொல்கிறார் அதோ பார் நீ பார்க்க வேண்டிய மகர ஜோதி தரிசனம் என்று சொல்லி ஒரு திசையை காட்டுகிறார் கண்ணப்ப சுவாமிகள் அந்த பக்கம் பார்க்குறாராம் சபரிமலையில் எப்படி மகர ஜோதி தென்படுமோ அதே போன்ற ஜோதி தென்படுகிறது ஆங்காங்கே சுவாமியே சரணமையப்பா என்கிற கோஷமும் அவருடைய காதுகளுக்கு கேட்கிறது இருந்த இடத்துல ஐயப்பன் தரிசனத்தை பண்ணி வச்சவர் கோவிந்தராவ் சுவாமிகள்னு அவர் தான் கண்ணப்ப சுவாமிகள் கூட பலகாலம் கூட இருந்தவர் அவருடைய ஆலயத்தை வழிபாடு பண்ணினவர் இந்த கோவிந்தராவ் சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக சபரிமலைக்கு போகிறார் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஃபஸ்ட்டு சபரிமலைக்கு அப்போ தான் போயிறார் போயிட்டு வந்துட்டு அந்த பிரசாதத்தை காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற இந்த பிரசாதத்தை சுவாமிகள் எடுத்துக்கிறார் அடுத்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோவிந்தராவ சுவாமிகள் நினைக்கிறாராம் இந்த வருஷம் சபரிமலைக்கு போகிறதுக்கு சுவாமிகள் கையாலேயே நம்ம மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து இந்த மாலை போட வேண்டிய வேலையில் அந்த தினத்தில் பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு காவாங்கரை போகிற அப்படி போகிற ஒரு மாலை எடுத்துன்னு போக மறந்துவிட்டேன் சபரிமலைக்கு மாலை போடுவோம் இல்லையா அதை வீட்டில் பத்திரமா வச்சுருப்போம் சுவாமி ரூமில் வச்சுருப்போம் அந்த சமயத்தில் தான் அதை எடுத்து போடுவோம் மலையிலேருந்து வந்த உடனே கழட்டி பூஜை ரூமில் வச்சுடுவோம் அந்த மாலையை எடுத்துன்னு போக மறந்துவிட்டேன் சுவாமிகள்கிட்ட சொல்கிறாரா மாலை எடுத்துன்னு வரல சாமி மறந்துட்டேன்னு சொன்ன உடனே சுவாமிகள் ஒரு குவளைக்குள்ளே கையை விட்டு ஒரு மாலையை அலசின்னு ஒரு கோவலை ஜலம் இருக்கு ஒரு மாலை அப்படியே அலசின்னு இருக்கார் அந்த மாலை வெளியில் எடுக்கிற கோவிந்தராவ் சுவாமிகளுக்கு ஆச்சரியம் மாலை கொண்டு வர மறந்து போயிட்டோம் சுவாமிகள் ஒரு மாலை எடுத்துட்டுருக்காரேன்னு பார்க்குறார் கண்ணப்ப சுவாமிகள் சொல்கிறாரா இது நான் முத முதலாக சபரிமலைக்கு போனப்போ போட்டுண்டது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை கோவிந்தராவ் சுவாமிகளுக்கு போட்டு விடுறாரான் எப்போ போனார் சுவாமிகளுக்கு தான் வெளிச்சம் இந்த கோவிந்தராவ் சுவாமிகளுடைய மகன் கஞ்சிரா வித்வான் இந்த குழந்தைக்கு ஆறு வயசு யாரோட குழந்தைக்கு இந்த கோவிந்தராவ் சுவாமிகளுடைய குழந்தைக்கு ஆறு வயசு ஆண் குழந்தை சென்னையில் வீடு ராத்திரி ஒரு நாள் காய்ச்சலான காய்ச்சல் குழந்த துடிக்கிறது காய்ச்சலில் இன்றைக்கி இருக்கிற வசதியெல்லாம் இன்னைக்கு மருத்துவத்தில் கிடையாது என்னென்னவோ கைப்பக்குவம் பண்ணி பார்க்குறாங்க குழந்தைக்கு குணமாகலை கோவிந்தராவ் சுவாமிகள் சொல்கிறார் கிட்ட எனக்கு ஒன்றும் தோணலை நான் இப்போ இந்த ராத்திரியே போய் கண்ணப்ப சுவாமிகளை பார்க்கணும் அவர் ஒருத்தர் தான் என்னோடய மகனோட பிணியை எடுக்கிறவர் காய்ச்சல் எடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறேன் மிட் நைட்டு கிளம்புறேன் மின்ட்டுன்னு ஒரு இடம் உண்டு சென்னையில் மின்ட்டுன்னு வட சென்னையில் உண்டு அந்த மின்ட்டு வரைக்கும் ஏதோ வண்டி வாகனத்தை பிடிச்சி வந்துட்டு அங்கிருந்து காவாங்கரைக்கெல்லாம் இப்போ பஸ்ஸு கிடையாது லாரி போயிட்டே இருக்கும் ஒரு லாரியில் ஏறி காவாங்கரைக்கு போய் சுவாமிகளை அத்தை ராத்திரியில் போய் பார்க்குற என்னடா இந்த நேரத்தில் அப்படின்னு கோவிந்தராவ் சுவாமிகள்கிட்ட கேட்குற கண்ணப்ப சுவாமிகள் விஷயத்தை சொல்கிற என்னோடய மகன் காய்ச்சலில் துடிக்கிறான் சுவாமி அதை பார்க்குறதுக்கே எனக்கு வேதனையாக இருக்குது அவனை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஊதுவத்தி ஏற்றி வச்சியா வீட்டில் அப்படின்னு கேட்குறார் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஊதுவத்தி ஏற்றி வச்சியான்னு கேட்குறார் கண்ணப்ப சுவாமிகள் வழிபாடு அப்படின்னாலே ஒரு ஊதுபத்தி மட்டுமே வரும் இன்றைக்கும் இந்த கண்ணப்ப சுவாமிகளை மனமார நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி கண்ணப்ப சுவாமிகளையே துணை காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளே துணைன்னு நம்ம ஊதுபத்தியை சுவாமி சுவாமிகிட்ட வச்சாலே போகிறோம் சுவாமிகளுடைய அருள் கிடைத்து விடும் ஊதுபத்தி ஏற்றி வச்சியான்னு கேட்குறாரு ஏற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு கவலைப்படாத மெயின் ரோடு போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போ பையன் விளையாடிட்டு இருப்பான் அப்படிங்கிறார் மெயின் ரோடுக்கு வரார் கோவிந்தராவ் சுவாமிகள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறார் அம்மா சொல்கிறாங்களாம் பையன் இருக்கான் பையன் இருக்கான்றாங்களாம் காய்ச்சலில் இருந்த பையனை உட்கார்ந்த இடத்திலிருந்து குணமாக்கியவர் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் நாளைய குருவேஸ்வரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் போதேந்திரர் போதேந்திராள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அதிர்ஷ்டானம் இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் கோவிந்தபுரத்தில் போதேந்திரரை தரிசிப்பதற்கு காத்திருங்கள் நன்றி வணக்கம்